ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ப்ரோ டோலாக் கொடுற வீடியோ போடுங்க, ப்ரோ டோலாக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து கண்டினியூவாக, அதாவது பறை பற்றின வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணுற முடியல. அது என்னன்னா, அந்த ஒட்டுறது அதோட டியூட்டோரியல்ஸ் வீடியோவும் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால நான் அது இப்போ கண்டினியூவாக பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் டோலா கூட்டுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடணும்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண ப்ரோ, ட்ரை பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போடுறதுக்கு கண்டிப்பாக இனிமேல் அப்லோட் பண்ணுறேன் டோலாக் வீடியோ வேணும்னா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோலா கூட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. டோலாக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு மூணு டைப் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலாக தோல் டோலாக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த பைப்பர் ஷீட் டோலாக் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஹெட் டோலாக்னு ஒன்று இருக்குது. மூணு டைப்பாக இருக்கும், மூணு டைப்லையுமே மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் தோல் டைப்பில் இருக்க டோலாக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. எதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரோப் யூஸ் பண்ணுவாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம இந்த காணா பாட்டெலாம் ப்ளே பண்ணிட்டு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீலில் இருக்க அந்த ஸ்டீல் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க டைட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி டோலாக் யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக தோலில் இருக்க டோலாக் யூஸ் பண்ணுவாங்க. தோலில் இருக்கிறத விட இப்போ ஸ்டீலில் ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய வந்து டைட் வைக்கிறதுலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் துல்லியமான சவுண்டும் சரி, அந்த மாதிரி நிறையா வந்து வந்திருக்கனால இப்போ அதிக பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோலாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஹெட் டோலாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ட்ரம்ப் ஹெட் டோலாக் இருக்கும், அதே ஸ்டைலில் தான் உட்டன் ஸ்டைலில் அதே மாதிரியே செஞ்சுருப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் சவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டைப்பாக கேட்கும். டைப்னா என்ன டைப்னா, ஒரு தோலில் தட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த பைப்பர் சீட்டில் கட்டுறதுக்கும் ட்ரம்ப் ஹெட் டோலாக்னா அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ட்ரம்ப் ஹெட் டோலாக்ங்கிறது, ட்ரம்ப் ஹெட் டோலாக்ங்கிறது இந்த பேண்ட் செட்லாம் வச்சுருப்பாங்களா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் வர சவுண்டை மட்டும் ட்ரம்ப் ஹெட் டோலாக் தரும். டோலாக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே மூணு டைப் தான், இப்போ நான் சொன்ன மூணு டைப் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோலாக் வந்து யூஸ் பண்ணுற டைட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, கட்டுறதா இருந்தாலும் ரோப் டைப்பாக இருந்தாலும் சரி, ரோப் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரம்மெல்லாம் டைப் பண்ணுறதுக்காக கையில் இறுக்கி பிடிச்சி திரும்ப வந்து டைப் ஒரு பக்கம் டைப் பண்ணி ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சிக்கட்டும், அந்த மாதிரி டைப்பில் வந்து ரோப் டோலாக் யூஸ் டைப் பண்ணுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோலாக்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீல் டோலாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பறை போல்ட் எப்படி டைட் வைப்போம், அந்த மாதிரி பறை போல்ட்டில் டைட் வைக்கிற மாதிரி, அதுக்கு இந்த சின்ன சைஸ் பேனர் இருக்கும், அந்த சைஸ் பேனர் வச்சு பறை போல்ட்டு டைட் வைக்கிற மாதிரி வைக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, டோலாக் வந்து எப்படி ஓட்டுறது எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டுட்டுருக்காங்க. அது வந்து சேம் ஸ்டைல் தான் ப்ரோ, அந்த பறைக்கு ஓட்டுற மாதிரி தான். அது தோல் பறை எப்படி ஓட்டுவோமோ, ஸ்டீல் பறை எப்படி ஓட்டுவோமோ, அந்த மாதிரி ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோல் பறை ஓட்டுறப்போ வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குற பசை யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஹோம்மேடாக யூஸ் பண்ணுற பசை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் தோல் டோலாக்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஹோம்மேடாக யூஸ் பண்ணுற அந்த பசை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீலில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் எஸ்ஆர் ஃபெவிக்கால், இன்னும் ரெண்டு மூணு ஃபெவிக்கால் இருக்குது, அதோட நேம்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த ஃபெவிக்கால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டீல் பறையை ஓட்டிக்கலாம். அது என்ன ஸ்டேஜ்னா, நம்ம வந்து என்ன ஸ்டேஜ்னா, நம்ம வந்து பறையை ஃபிக்ஸ் பண்ணும் போது வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவு ஒரு மில்லிமீட்டர் அளவு உள்ள அந்த நடுவில் கேப் மட்டும் விட்டு கட் பண்ணி ஒட்டுவோம், அந்த பறையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து டோலாக்கில் வந்து அப்படியே ஒரு சில டோலாக்கில் தான் வந்து கட் பண்ணி, நீங்கள் வாங்குறப்பே டோலாக்கை பார்த்துங்க, உங்களதில் வந்து கட் பண்ணியே வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரே பிளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதே இது ஃபிக்ஸ், அந்த பிளைனாக இருந்துச்சுன்னா கட் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து பசையை மட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணி அப்படியே மோல்ட் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டேஜ் தான். பறையில் விட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிமீட்டர் அளவு வந்து நம்ம கட் பண்ணி அந்த வெளியில் அந்த பீஸ் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணி விட்ருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டோலாக்கில் விடும் போது நீங்கள் வாங்கும்போதே செக் பண்ணி பாருங்கள், உங்கள் டோலாக்கில் வந்து அந்த கட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ கட் பண்ணி விட்ருவோம். அப்படி கட்டு இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே பசையை அப்ளை பண்ணி கூட விட்லாம். அதுக்கப்புறம் ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சேம் ஸ்டைல் தான், அந்த பறையில் எப்படி அதுக்கான பெரிய போல்ட்டை வச்சு நம்ம டைப் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன போல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்வர் போல்ட்டாக இருக்கும், சில்வர் போல்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக டைட் பண்ணாதீங்க, அதே மாதிரி சில்வர் போல்ட்ஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதோட மரம் வந்து ஒரு டைட் வைக்கிறதுக்கு இதுதான் கெப்பாசிட்டின் இருக்கும், அந்தளவு தான் அந்த டோலாக்கில் வந்து டைட். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல போல்ட்ஸ் இருக்க டோலாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ட்ரம்மை எப்படி போட்டு நீங்கள் டைட் பண்ணுவீங்களோ, ஒரு சைடு ரெண்டு பக்கெட்டுமே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் கையில் விட்டு நீங்கள் ட்ரம்முக்கு எப்படி ரெண்டு பக்கெட்டுமே ஒரு சைடு விட்டு டைட் பண்ணி இழுத்து பிடிச்சி ஓட்டுவீங்களோ, அதே மாதிரியே பறையெல்லாம் நீங்கள் ஹோம்மேடாக செஞ்ச பதத்தை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் அதே மாதிரியே வந்து நீங்கள் ட்ரம்மு கட்டுற ஸ்டைலே வந்து இதையும் கட்டிங்கன்னா இந்த ரெண்டு டோலாக்குமே ஃபிக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்னதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் வீடியோ வந்து டோலாக் ஒட்டி கண்டிப்பாக வீடியோ போட முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் டோலாக் எப்படி அப்லோ ஓட்டுறது அந்த ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னா நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு டோலாக் ஓட்டுறதுக்கான ப்ராசஸ்ஸே இது மட்டும்தான், நம்ம சேம் ஸ்டைல் தான். பட் ஏன்னா அது பசை, அதுக்கப்புறம் வந்து அதோட போல்ட் நட்டு, நான் அதோட என்ன டைப்பில் ஓட்டுறங்கிறது, அந்த நடுவில் வந்து அந்த ஒரு மில்லிமீட்டர் அந்த பீஸை எடுத்துகிட்டு விட்டுறோமா, இல்லை நான் அப்படியே இருக்க ப்ளைனாக இருக்க மாதிரி விட்றோமா, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதோட என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தோல் டோலாக் ஓட்டுறப்போ வந்து அந்த ட்ரம்மில் இருக்க அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம ஸ்டீலில் இருக்க டோலாக்கு அந்த பைப்பர் ஷீட்டு அந்த டோலாக்கு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம
பறை யூஸ் பண்ணணும், ஸ்டீல் பறை அந்த இதில் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுறோமோ அந்த இதில் நீங்கள் சேம் ஸ்டைல் தான் ரெண்டுமே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த பறை, அந்த டோலாக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த போல்ட்டு, பைப்பர் ஷீட்டு, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க.